அப்ப சோம்பேறி செய்யாத வேலை என்ன வேலை? கொடுக்காத வேலை. அவனுக்கு ஆசை இருக்கும், ஆனா கை மட்டும் என்ன செய்யாது? வேலை செய்ய சம்மதியாதபடினால் அவன் ஆசை அவனை கொள்ளும். ஆனால் நீதிமானோ பிசுனித்தனம் இல்லாமல் கொடுக்கிறான். ஆமே. ஒரே வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். ஒரு மிக அழகான ஒரு வசனம். சோம்பேறிக்கு நிறைய ஆசை இருக்குமா, ஆனா அவன் கை என்ன செய்யாதான் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க, வேலை செய்யாது. எல்லாம் அப்படி கையை காட்டுங்க. கை வேலை செய்யாது, ஆனால் அவனுக்கு ஆசை இருக்கும். பெரிய லெவலில் எப்படியாச்சும் அம்பானிக்கு அடுத்த இடத்துக்கு வந்துடணும். அவன் ஆசை அவனை கொன்றுமான். ஏன்னா அவன் கை வேலை செய்ய சம்மதிக்காது. நான் கூட எல்லாரையும் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த வேலை செய்கிறது மம்பட்டி எடுத்து மண்ணை தோன்றுறது தான் போல, அந்த வேலை செய்யாதனால தான் அவன் சோம்பேறியாக இருக்கான். ஆனால் இங்கே வேலைன்னு அவன் சொல்கிறதே வேற. கையை தட்டிடுங்க ஒரு தடவை. ஒரு இந்த வேலை செய்யாதனால உனக்கு அந்த அறுவடை இல்லைன்றாங்க. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசைவனை கொல்லும். அடுத்த வசனம், அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். அவளோடு இச்சிக்கிறான். நீதிமானோ வேலையை பத்தி சொல்றாரு, நீதிமானோ பிசுனித்தனம் இல்லாமல் கொடுப்பான். கையை தட்டு. அப்ப சோம்பேறி செய்யாத வேலை என்ன வேலை? கொடுக்காத வேலை. அவனுக்கு ஆசை இருக்கும், ஆனால் கை மட்டும் என்ன செய்யாது? வேலை செய்ய சம்மதியாதபடினால் அவன் ஆசை அவனுக்கு கொள்ளும். ஆனால் நீதிமானோ பிசுனித்தனம் இல்லாமல் கொடுக்கிறான். ஆமே. கொடுப்பதே இங்கு வேலை அவர் சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, சோம்பேறி செய்யாத வேலை என்பது நீதிமான் செய்தான் என்று இங்கு சொல்லப்படுகிறது. பிசுனித்தனம் இல்லாமல் கொடுக்கிறான். கொடுப்பதிலே என்னுடைய உண்மை இருக்கிறது. நான் வெறும் ஊழியத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, எல்லா பகுதியிலும் பேசுகிறேன். அரசாங்கத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து, மனைவிக்கு இருந்து, பிள்ளைகள்லேருந்து செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றை குறித்து சொல்கிறது. எஜமானனுக்கு, வேலை ஸ்தலத்திற்கு உண்மையாக இருந்து பாருங்கள், உண்மையாக இருந்து பாருங்கள். தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். பெரிய, நான் சொல்கிறேன், அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல். ஆமென் சொல்லுவோம். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ காட்ஸ் ப்ராஸ்பரிட்டி, இட்ஸ் கனெக்டட் வித் அந்த காட்லி, அந்த டிவைன் கேரக்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து தேவ பிள்ளைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பது. ஸோ மிகுந்த சந்தோஷம் இந்த நாளில் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொண்டது. இன்றைக்கி நம்ம பேசின வந்து ஃப்ரேம், கிராஸ் இஸ் ஃபோட்டோ, க்ரூசிஃபிக்ஷன் இஸ் ஃபோட்டோ, பட் வந்து இந்த கேரக்டர் இஸ் த ஃப்ரேமு. அது ஃபிட் ஆகும்போது அந்த ஃபோட்டோவோட வேல்யூவே எங்கேயோ போயிடுது. நீங்கள் உங்கள் கீழ்ப்படிதலினாலே, உங்கள் உண்மையினாலே தேவனுடைய உபதேசத்தை என்ன செய்கிறீர்கள்? அலங்கரிக்கிறீர்கள். ஆமேன். எத்தனையோ பணக்காரனை பார்த்துருக்கேன் சார், ஆனால் இவர மாதிரி ஒரு பணக்காரன் நான் பார்த்ததில்லை என்பதை இந்த உலகம் சொல்லணும். இன்றைய பணக்காரர்கள் எதையெல்லாம் மறந்திருக்கிறார்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், அதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள். ஆமாம். இது எங்கே தொடங்குகிறது? கொஞ்சத்தில் துவங்குகிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகுந்த ஒரு தேவையோடு அல்ல பணப்பற்றாக்குறையோடு மிகுந்த குறைவான பணத்தை கையாளுகிற ஒரு இடத்துல இருக்கலாம். இந்த இரவு வேளையில் முடிவெடுங்கள். நான் உண்மையில் ஒன்றா இருப்பேன். நீங்கள் அந்த முடிவெடுக்கும்போது சிலுவையிலிருந்து வருகிற அந்த நதியை திறப்பதற்கு ஒரு கதவு திறக்கிறது. ஸோ அந்த சேனல்ஸு உங்களை நிறைவே ஆசீர்வதிக்கிறது. ஸோ திரவியம் உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை தடுக்கிற கேடயமாக உங்கள் வாழ்க்கையில் அது இருக்கும். ஸோ நான் அதிகமாக ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நம்ம பேசுகிறதில்ல, பட் இன்றைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். ஏனென்றால் கிரேஸ் என்பது இன்டிசிப்ளின் பீப்புளை உருவாக்குவது அல்ல, அது வந்து லாலை இருக்கிற பீப்புளை விட இன்னும் பெட்டர் லெவலில் இருக்கிற பீப்புளை என்ன செய்து உருவாக்குகிறது. ஸோ ஆகவே இதில் சரியாக இருக்கும்போது நாம் இந்த உலகத்தின் பண ஆசையுடையவர்களாக இல்லை என்பதை, அதான் தேவன் பண ஆசையே இல்லாத பணக்காரனை உருவாக்குறாரு.
அதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. வார வாரம் பணத்தை பற்றி பேசுகிறோம், ஆனால் பணம் ஆசை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு தான் வந்து உலகத்தான் வர்றது கஷ்டம். பண ஆசை இல்லைன்னா பணத்தை பேச மாட்டான். ஆனால் வார வாரம் பணம் பேசுகிறோம், ஆனால் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறோம். எப்படின்னா நம்ம மணி ஹேண்ட்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது மேட்ரு. கர்த்தர் நல்லவர். ஆகவே நீதிமான் பிசுனித்தனம் இல்லாமல் கொடுக்குறான். நான் நீதிமானாக இருக்கிறேன். ஆமாம், கேட்கிற உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன் சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு. அவனும் யூடியூப்பில் பார்க்குறவன் செய்தியை பார்த்துட்டு போ, வச்சுக்க, பார்த்துக்க, சந்தோஷமாக இரு. நான் எனக்கு தேவன் சொல்லி கொடுத்த வேற, உன்னை அவன் விதைக்கணும், இல்லாட்டி நீ வத, நீ வத. ஏனென்றால் விதைப்பது தண்ணி வந்து இதில் போய் கடலில் விழுகும்போது வந்து அங்கேருந்து அது ஆவியாகி மேகமாகி திரும்ப ரிவர்ஸில் வந்து இங்கே மழையாக பொழியும் தான். திரும்ப கடல் தான் உங்களுக்கு தண்ணியை தரணும்னு தேவையில்லை, மேகம் உங்களுக்கு தண்ணியை தரும். ஏதோ ஒரு வகையிலே தேவன் நீங்கள் விதைப்பதை ஆயிரங்களாய் அறுவடை பண்ணுவார். நான் பார்த்துட்டேன், அதில் வந்து நான் நிறையா ருசிச்சிட்டேன். ஏதோ தியாகமாலாம் பேச நினைக்காங்க, தெளிவானவர்கள். ஆமாம், இலவசமே கொடுக்குறார்கள். என்ன முதல் செய்தி யூடியூப்பில் போக ஆரம்பித்து சொல்கிறேன் சாட்சியாக, போக ஆரம்பித்து ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும், எனக்கு திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்த உடனே எடுத்து பேசுகிறேன், பேசணுன்னு அவர் சொன்னார், உங்கள் மினிஸ்ட்ரிக்கு ஒரு 50,000 ரூபீஸ் நான் அனுப்புகிறேன். கர்த்தர் சொன்னார், நீ சீடியை போட்டு விற்றுருந்தா எத்தனை சீடியாக விற்ப? இன்றைக்கி ஒரு சீடியும் போடல ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் அப்புறம் பேசுகிறோம். ஓப்பனிங் அப்போ உன்னை கண்டுபிடிச்சேன், நம்ம கணக்கு தப்பு, தேவனுடைய கணக்கு தான் எப்பவும் சரியாக இருக்குது. அப்படின்னு சொல்லுங்கள்.